இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களின் முன்னோடிகளுக்கும் இதை முன்னால் பார்த்து கொண்டிருக்கும் கண் கோடிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் நன்றிகள். அதாவது பதுங்கி பாயணம் தல, இந்த படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 50% வந்து சக்சஸ் தான். ஏன்னா அந்த டைட்டில் இருக்க அந்த எண்டில் இருக்க அந்த ரெண்டு வார்த்தை எந்த ட்ரெண்டு மாறினாலும் ட்ரெண்டிங்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவல் தலை ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து சின்சியரிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ வந்து நாங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் பெருமை அப்படி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து முதல்ல கமிட் ஆனது நான் தான். ராமராமமூர்த்தி சார் ஆகலை, ஆரடார் சார் ஆகலை, அதுக்கப்புறம் ஹீரோ ஆகலை, ஹீரோயின் ஆகலை, ராகுல் தாத்தா ஆகலை, இப்படி யாருமே ஆகலை, கேமராமேன் ஆகலை. ஏன்னா அப்போ கதையே ரெடி ஆகலை. 6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்னை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு டைரக்டர் மோசஸ் முத்துப்பாண்டி சார் வந்து முன்னாடியே என்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ப்ரோ நீங்கள் தான் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து என் படத்தில் வந்து காமெடி ரோல் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அதிலிருந்து நான் வந்து அவரை வந்து நாட்டாம டைரக்டர்னே கூடுவேன், ஏன்னா சொன்ன வாக்க தவறவே மாட்டார். அதனால் அவ்வளோ வந்து அற்புதமாக வந்து இந்த படத்தை வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னராக இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கிற டைரக்டரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, எங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய எங்கள் டைரக்டரோட டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்டு இவரை பற்றி சொல்லணுன்னா, இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இவருக்கு இருக்குது, அது அவருக்கே தெரியாது. ஏன்னா இவரை மாதிரி பல கெட்டப்புகள், பல தடவை இவரை மாதிரி கெட்டப்புகள் போட்டு டிவியில் பண்ணி, ஸோ மக்கள்கிட்ட நான் சீக்கிரமாக ரீச் ஆகி வந்தேன். ஸோ சார் தேங்க்யூ சார், டிஆர் சார். ஸோ அவர் வந்திருக்காரு, அவர் எப்படியும் பேச தான் போகிறாரு. அவருக்கு முன்னாடி நான் அவரை மாதிரி பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் பேசுகிறேன் சார் வித் யுவர் பெர்மிஷன் சார். ஸோ சார் வந்து நம்ம தலைப்படத்தோட தலைப்படத்தை பற்றி பேசுனா எப்படி இருக்கும்? சிற்பி செதுக்குனா தாண்டா சிலை, மீனை பிடிச்சாதாண்டா அது வலை, அருவி கொட்டினா தாண்டா அது மலை, ஏழைங்க வீட்டில் வைக்க முடியல ஓலை, ஏன்னா நாட்டில் சில பேர் போயிட்டாங்க வேலை, அதனால தான் விவசாயிங்க பண்ணிக்கிறாங்க தற்கொலை. நடிகர்கள்னா வளர்க்கணும் கலை, அந்த கலை இருக்கிற படம் தான் இந்த பதுங்கி பாயணம் தல. நான் பேச நினைச்சது பல, ஆனால் பேசினதோ சில போதும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்ததுக்கு. அண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் முத்துப்பாண்டி சார், ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரமாக ஒரு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். சரி நீங்கள் வந்து நான் வந்து ஹரி சார் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவார் நான் பார்த்ததில்லை. ஸோ எஸ்எஸ்சி சார் வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு இவர் வந்து ஒரு பார்ட் 2 ஹரிசார்னு சொல்லலாம், நம்ம டைரக்டர் மோசஸ் முத்துப்பாண்டி சார். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எஸ்எஸ்சி சார்ட் தான் வந்ததுன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இது எதுக்காக நாங்கள் சொல்கிறோன்னா, ஒரு இப்போ ஒரு படம் வந்து ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்பி காசு போடுறாங்க, அந்த காசுக்கு வந்து ஒர்த்தான ஒரு படம் கொடுக்கணும், அதே சமயத்தில் அதை மிச்சப்படுத்தணும். ஸோ அந்த வகையில் ஒரு படம் வந்து 48 நாள் கால் ஷீட்னா அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 5 நாளாவது சேவ் பண்ணி கொடுப்பார் முத்துப்பாண்டி. ஸோ அவரை நம்பி நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய படம் கொடுப்பீங்க, கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் அவர். ஸோ தேங்க்யூ ப்ரோ, என்னை வந்து இந்த படத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து வேலராமமூர்த்தி சார், சாரை பற்றி சொல்லலாம், சாரை பார்த்தாலே நான் பயப்படுவேன். ஏன்னா அவர் லுக்கு நான் வந்து மதியான கூட்டம்லாம் பார்த்து
பயங்கரமாக வந்து அவர் பார்க்கும்போது அவர் செட்டில் நான் பார்க்கும்போது ஒரு நாள் என்னோடய அசிஸ்டண்ட் வந்து டீ எடுத்துகிட்டு வந்தார். அப்போ தான் முத முதல்ல அவர் பார்த்தேன். உள்ளே வந்தார், இவர் எங்கே பா, இவர் இவர் தான் இப்போ மதியானம் கொடுத்துல வந்திருக்காருப்பா. அப்போ வந்து ஒரு பயம் இருந்தது. ஃபஸ்ட் நாள் எங்களுக்கு ஒரு வீட்டில் ஷூட்டு. அப்போ வந்து என்னோடய அசிஸ்டண்ட் என்ன பண்ணார், காப்பி கொடுத்தாரு, காப்பி குடிங்க சார்னு. அந்த காப்பி எப்படி தெரியும், சாருக்குன்னே ஒரு மேனரிசம் இருக்குது. அவர் வந்து நின்னான்னா அப்படின்னார், அப்படி பண்ணிடுறோம் நான் காப்பி இப்படி கிட்ட எடுத்துட்டு போகிறேன், அவர் நான் காப்பியை மேலே ஊற்றிக்கிட்டேன். அந்தளவுக்கு ஒரு கம்பீரம். அவர் வந்து என்ன சொல்கிறதுன்னா, அவர் வந்து அப்படி பார்த்தாலும் வந்து அவ்வளோ கம்பீரமாக இருப்பார். அப்புறம் தான் தெரியும் உண்மையே எனக்கு அவர் மிலிட்டரியில் இருந்தார்னு. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் அவரே காமெடி பண்ண வச்சுருக்காரு நம்ம டைரக்டர். ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய காமெடி படங்கள் வரணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ மைக்கேல் ப்ரோ. ஸோ மைக்கேல் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கும்போது நிறைய இப்போ நியூ ஹீரோ வந்து அந்த மாதிரி இருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனால் இவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு மேன்லியாக இருப்பார். பார்க்கும்போது எல்லாமே செட் ஆகும். அவர் சிட்டி சப்ஜெக்ட்டையும் யூஸ் பண்ணலாம், வில்லேஜ் சப்ஜெக்ட்டையும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மேன்லியாக இருப்பாப்புல. இன்னொருன்னா எளிமையாக இருப்பார். ஸோ இப்போ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கயல் சந்திரன் ப்ரோ வந்திருக்காரு, தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அவர் வந்து சொன்னார் இல்லையா, ஸோ மற்றவங்களை பார்த்தோம்னா வந்து ரொம்ப வந்து ரெஸ்பெக்டிவாக வந்து நடந்துக்கணும். ஸோ யாருக்குன்னா இடம் இல்லை, இப்போ இல்லைனா சீட்டுக்கு அவர் இடம்லாம் கூட யாராவது பார்க்குற வச்சு அவர் நிற்பார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ்லாம் அவர்கிட்ட இருக்குது. அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நயனிகா, அவங்களோட முதல் படம் மாதிரியே தெரியாது, அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணியிருப்பாங்க. தமிழ் நல்லா பேசுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஆளை பற்றி சொல்லணும், ஆரண்டார் சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு டெரிஃபிக் வில்லனாக பயங்கரமாக இருக்கும். அவர் கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர வெறித்தனமாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வில்லனாக வந்து களமிறங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ராகுல் தாத்தா சொல்லணும், ஏன்னா அந்த தாத்தா பண்ண அட்ராசிட்டி இருக்குது இந்த படத்தில். நானும் வேலை ராமூர்த்தி சார் நைட்டு 2 மணிக்கு உட்காந்து 1 ஹவர்கிட்ட சிரித்து கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து தாத்தாக்கும் எனக்கும் ஒரு ஷார்ட் வச்சாங்கன்னா, டைரக்டர் வந்து தீபன் ப்ரோ நீங்கள் ரெண்டு பேரும் தாத்தா ரெண்டு பேரும் வந்து ரைட்டில் பாருங்கள் அப்படின்னா, நான் ரைட்டில் பார்த்து தாத்தா லெஃப்டில் பார்த்துட்டு இருப்பாரு. ஏதாவது அந்த சீனை வந்து எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி தாத்தா அடித்து தூக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா அவர் எங்கள் தாத்தா மாதிரி, நான் வந்து என்னடா இது தாத்தா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவர்கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் வாடா படம் தான் பேசுவோம், தாத்தா, ஏன்னா எங்கள் தாத்தா அவரு. ஸோ அது மாதிரி வந்து இந்த டீமே வந்து பயங்கரமான டீமு. ரொம்ப ரொம்ப வந்து அதாவது ஷூட்டிங் முடியும் போது, ஃபஸ்ட் டைம் வந்து ஷூட்டிங் முடியும் போது நாங்கள் எல்லாருமே வந்து கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதுகிட்டு இருந்தோம் எல்லாருமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முடியும் போது லாஸ்ட் நாள் எல்லாருமே அழுதுட்டோம். டக்குனு திரும்பி பார்த்தா தாத்தா சைடில் அங்கே போயிட்டு ஹீரோயின் அம்மா அப்புறம் வந்து அவங்க அப்பா அவங்க கூட தனியாக தாத்தா அழுதுகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு ஃபேமிலி டூர் போன மாதிரி இருந்தது. அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் பாஸ்கர் சார், ஸோ அவரும் வந்து விஷுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. ஸோ அண்டு எடிட்டர் சார், அண்ட் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே, சாரி பேர் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, சாரி, எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சு இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அமீனா ஹுசைன் மேடம். ஸோ அவங்களுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம், சினிமாவின் முதுகெலும்பு ப்ரொடியூசர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துக்கு எங்களோட முதுகெலும்பு அமீனா ஹுசைன் மேடம். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி, தேங்க்யூ மேடம். இதே மாதிரி ஒரு யங் டீமை, நிறைய சின்ன டீமை நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து மென்மேலும் வளர வைக்கணும்னு சொல்லி இந்த டீமுக்கு வந்து பார்க்குற மக்கள் நீங்கள் அப்புறம் அண்ட் ப்ரெஸ் மீடியா நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வர வர இந்த விஜய் எல்லாம் என்னடா ஷோ பண்றானுங்க, மக்கே வர்றானுங்க. விஜய்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. என்ன மூஞ்ச பாரு, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி அவன் டேலண்ட பார்த்து யாரோ ஒரு புண்ணியம் அவனுக்கு வேலை கொடுத்து ஆங்கர் கட்டுக்கு ஒரு ஸ்டைல், பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு ஸ்டைல், மூவி ரிவியூக்கு ஒரு ஸ்டைல், இன்டர்வியூ ஒரு ஸ்டைல்னு எந்த ஸ்டைலும் உனக்கு வராம அவனா ஒரு ஸ்டைல் ப்ரிப்பேர் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ போட்டு ட்ரெண்டிங்ல வந்து முன்னாடி ஃபேமஸ் வந்து நிக்கிறான். எவ்வளவு ஐயோ அப்பா இருடா, இப்ப எதிரா நீ கத்துற. என்ன சேனல்ல பாத்துங்க? நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணு. டேய் நெட்டி ஃபார் யூ மொக்கைய பண்ணிட்டு இருக்கேன், அவனை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். ஒரு விஜய்னா எவ்வளவு நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைத்தியம் பொழுதுவன் இவன் பதில தான் இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தானா.